நமஸ்கார் குஜராத் கவர்னர் ஸ்ரீ ஆச்சாரிய தேவரத் குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவரத் அவர்களே உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷா அவர்களே மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர்ஜி குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல்ஜி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதிநாத் ஜி மற்றும் மதிப்பிற்குரிய மாண்புமிக்கவர்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இணைந்துள்ள ஆயிரக்கணக்கான விவசாய சகோதர சகோதரிகளே நாட்டின் விவசாயத்துறை வேளாண்மை மற்றும் விவசாயிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாளாகும் நான் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளிடமும் ஒரு கோரிக்கையை வைத்தேன் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய மாநாட்டுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் வேளாண் துறை அமைச்சர் தோமர் அவர்கள் குறிப்பிட்டது போல சுமார் எட்டு கோடி விவசாயிகள் தொழில்நுட்பம் வாயிலாக நாட்டின் மூளை முடுக்குகளிலிருந்து நம்மிடம் இங்கே இணைந்துள்ளனர் நான் அனைத்து விவசாய சகோதர சகோதரிகளை இங்கே வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நான் ஆச்சாரியா தேவரத் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன் நான் மிகவும் கவனமாக ஒரு மாணவனைப் போல அவரது பேச்சை நான் கேட்டேன் நான் உண்மையில் ஒரு விவசாயி அல்ல இருந்தாலும் என்னால் அவருடைய பேச்சை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது இயற்கை வேளாண்மைக்கான தேவைகள் என்னென்ன என்ன செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை எளிமையான சொற்களில் அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அவர் அளித்திருக்கும் இந்த வழிகாட்டுதல் அவரது பேச்சை கேட்பதற்காகவே நான் முழு நேரமும் அமர்ந்திருந்தேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் அவருக்கு கிடைத்த அனுபவத்தை வெற்றியை கேட்கின்ற நமது நாட்டின் பிற விவசாயிகளும் அவரது உபயோகரமான இந்த பேச்சை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் அதே நேரத்தில் மறக்கவும் மாட்டார்கள் நண்பர்களே இந்த மாநாடு குஜராத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இதன் நோக்கமும் இதன் விளைவுகளும் இந்தியா முழுமைக்கானதாகும் இந்தியாவின் ஒவ்வொரு விவசாயிக்குமானதாகும் வேளாண்மையின் வெவ்வேறு பரிமாணங்களாக இருக்கட்டும் உணவு பதப்படுத்தலாக அது இருக்கட்டும் இயற்கை வேளாண்மையாக அது இருக்கட்டும் இந்த தலைப்புகள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்திய விவசாயத்தை மாற்றி அமைப்பதில் பெருமளவு உதவும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மாநாட்டின் போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அதற்கான ஒப்பந்தங்கள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டது அதுவும் முன்னேற்றம் இப்பொழுது கண்டுள்ளது இவற்றிலும் எத்தனால் இயற்கை விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஆகியவற்றில் காட்டப்படும் உற்சாகம் புதிய சாத்தியங்களை விரிவுபடுத்தியிருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குஜராத்தில் நாங்கள் நடத்திய தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை விவசாயம் ஆகியவற்றிற்கு இடையேயான ஒருங்கிணைப்பு சோதனைகள் முழு நாட்டிற்கும் வழிகாட்டியிருக்கிறது நான் மீண்டும் ஒரு முறை குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவரத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் நாட்டின் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றி மிக மிக எளிமையான சொற்களில் தனது சொந்த அனுபவத்தின் வாயிலாக அதன் மூலம் விரிவாக அவர்களுக்கு விளக்கியிருக்கிறார் நண்பர்களே சுதந்திரத்தின் அமுதத்தில் கடந்த காலத்தை பார்த்து அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய பாதைகளை உருவாக்குவதற்கான நேரம் இன்று நாடு சுதந்திரமடைந்த பல தசாப்தங்களில் விவசாயம் வளர்ந்த விதத்தை மிக நெருக்கமாக நாம் பார்த்தோம் இப்போது சுதந்திரமடைந்து நூறாவது ஆண்டு வரையிலான பயணம் வருகின்றது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால பயணம் புதிய தேவைகளை புதிய சவால்களை சந்திக்கும் விதத்தில் தமது வேளாண்மையை மாற்றி அமைப்பதாகும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் விதை முதல் சந்தை வரை விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் பின் ஒன்றாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மண் பரிசோதனை முதல் நூற்றுக்கணக்கான புதிய விதைகள் தயாரிப்பது வரை பிரதமர் கிசான் சம்மன் நிதி முதல் எம்எஸ்பியின் ஒன்றரை மடங்கு வரை வலுவான நீர்ப்பாசன வலையமைப்பு முதல் கிசான் ரயில் வரை பல நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்பட்டுள்ளன இது குறித்து தான் தோமர்ஜி அவர்கள் பேசுகையில் குறிப்பிட்டார் விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பு தேனீ வளர்ப்பு மீன்வளம் மற்றும் சூரிய ஆற்றல் உயிரி எரிபொருள் போன்ற பல மாற்று வருமான ஆதாரங்களுடன் விவசாயிகள் தொடர்ந்து இணைந்துள்ளனர் கிராமங்களில் தானிய சேமிப்பு குளிர் சங்கிலி மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஆகியவற்றை பலப்படுத்த பல லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் அனைத்தும் விவசாயிக்கு வளங்களை வழங்குகின்றன விவசாயிக்கு அவர்கள் விரும்பும் விருப்பத்தை இது வழங்குகின்றன ஆனால் இவற்றுடன் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வி நம் முன்னே உள்ளது இந்த மண்ணே பதில் சொன்னால் அப்படி மண் பதில் சொல்லும் பொழுது அது என்ன நடக்கும் வானிலையே நமக்கு எதிராக இருக்கும் பொழுது பூமி அன்னையின் கருவறையில் தண்ணீர் குறைவாக இருக்கும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கும் நாம் என்ன செய்ய முடியும் இன்று உலகம் முழுவதும் விவசாயம் இந்த இரண்டு அல்லது நான்கு சவால்களை எதிர்கொள்கிறது இது உண்மைதான் ரசாயனங்களும் மற்றும் உரங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன பசுமை புரட்சியில் ஆனால் அதே சமயம் இதுவும் உண்மைதான் நாம் அதன் மாற்று வழிகளில் தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விவசாயத்திற்கு பயன்படும் பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்ய வேண்டும் உலக நாடுகளில் இருந்து பல கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து வரவழைக்க வேண்டியிருக்கிறது இந்த வகையில் விவசாய செலவுகளும் அதிகரிக்கின்றன விவசாயிகளின் செலவும் அதிகரிக்கிறது மற்றும் ஏழைகளின் சமையல் கூட விலை அதிகமாகிறது இந்த பிரச்சனை விவசாயிகள் மற்றும் அனைத்து நாட்டு மக்களின் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது அதனால்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் நண்பர்களே குஜராத்தில் ஒரு பழமொழி உண்டு ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லப்படுகிறது பாணி ஹாவேதோ பேலா பாட் பாந்தோ பாணி ஆவேதோ பேல பாட் பாந்தோ அதன் பொருள் என்னவென்றால் சிகிச்சைக்கு முன்னதாக தடுப்பு நடவடிக்கை மிக அவசியம் என்று விவசாயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் மோசமாகும் முன் அதற்கு முன் பெரிய நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டியுள்ளது அப்படி எடுப்பதற்கு இதுவே சரியான தருணம் நமது விவசாயத்தை வேதியியல் ஆய்வகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இயற்கையின் ஆய்வகத்துடன் இணைப்பதே ஆகும் இயற்கையின் ஆய்வகத்தை பற்றி நான் பேசும் அது முற்றிலும் அறிவியல் அடிப்படையிலானது இது எப்படி நடக்கிறது என்பதைப் பற்றி ஆச்சாரியா தேவரத் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார் நாம் ஒரு குறும்படத்திலும் பார்த்தோம் அவர் கூறியது போல அவரது புத்தகத்தில் படிக்கலாம் யூடியூபில் ஆச்சாரியா தேவரஜ்ஜியின் பெயரை காண்பீர்கள் அவரது உரைகளும் காணப்படுகின்றன உரங்களில் உள்ள சக்தி அது இயற்கையிலும் உள்ளது பூமியில் உள்ள ஜீவ அணுக்களின் அளவை நாம் அதிகரிக்க வேண்டும் அதனால் மண்ணின் வளம் அதிகரிக்கிறது பல நிபுணர்கள் கூறுகின்றனர் இதில் நாட்டு பசுக்களும் முக்கிய பங்காற்றுவதாக பசுவின் சாணம் கோமியம் என எதுவாக இருந்தாலும் இதை வைத்து இப்படி ஒரு தீர்வை நாம் தயாரிக்கலாம் இது பயிரை பாதுகாக்கும் மேலும் விளைச்சலையும் அதிகரிக்கும் விதை முதல் மண் வரை அனைத்தையும் இயற்கை முறையில் நாம் கையாளலாம் இந்த விவசாயத்தில் உரத்தையோ பூச்சிக்கொல்லி மருந்தையோ பயன்படுத்த வேண்டியதில்லை இதற்கு குறைந்த நீர்ப்பாசனம் தான் தேவைப்படுகிறது மற்றும் வெள்ளம் மற்றும் வறட்சியை சமாளிக்கும் திறன் கொண்டுள்ளது குறைந்த நீர்ப்பாசனம் உள்ள நிலமாக இருந்தாலும் சரி அதிக நீர் உள்ள நிலமாக இருந்தாலும் சரி இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயி ஒரு வருடத்தில் பலவிதமான பயிர்களை விளைவிக்கலாம் அது மட்டுமன்றி கோதுமை நெல் பருப்பு அல்லது வயலில் இருந்து வெளியேறும் கழிவுகள் வெளியேறும் குச்சி போன்றவையும் இதில் சரியாக பயன்படுத்தப்படுகின்றன அதாவது குறைந்த செலவு அதிக லாபம் இதுவே இயற்கை விவசாயம் நண்பர்களே இன்று உலகம் எவ்வளவு நவீனமாக மாறுகிறதோ அவ்வளவு அதிகமாக அடிப்படைக்கு திரும்பு என்பதை நோக்கி அது நகர்கிறது இதன் பொருள் என்னவென்றால் இதன் பொருள் உங்கள் வேர்களுடன் இணைத்தல் என்பதுதான் இந்த உண்மையை விவசாய நண்பர்களை விட யார் நன்றாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள் வேர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சுகிறோமோ அந்த அளவுக்கு செடி வளரும் இந்தியா ஒரு விவசாய நாடு நமது சமூகம் விவசாயத்தை மையமாக வைத்து வளர்ந்துள்ளது பாரம்பரியங்கள் வளர்க்கப்பட்டு பண்டிகைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இங்கு விவசாய தோழர்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் இணைக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பகுதியின் உணவு வாழ்க்கை முறை பண்டிகைகள் மற்றும் பாரம்பரியங்கள் நமது விவசாயம் பயிர்கள் ஆகியவற்றின் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை நமது நாகரிகம் விவசாயத்தால் மிகவும் செழித்து வளர்ந்திருக்கும் போது விவசாயத்தை பற்றிய நமது அறிவும் அறிவியலும் எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கும் அது எவ்வளவு விஞ்ஞானமாக இருந்திருக்கும் அதனால்தான் சகோதர சகோதரிகளே இன்று உலகம் ஆர்கானிக் பற்றி பேசும் பொழுது அது இயற்கையை பற்றி பேசுகிறது இன்றைக்கு அடிப்படை என்று பேசும்போது அதன் வேர்கள் இந்தியாவுடன் இணைந்திருப்பதை நாம் காணலாம் நண்பர்களே விவசாயம் தொடர்பான பல அறிஞர்கள் இந்த விஷயத்தில் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் உங்களுக்கு தெரியும் ரிக்வேதம் அதர்வனவேதம் முதல் நமது புராணங்கள் வரை கிருஷி பாராசர் காஷ்யபி கிருஷி கிருஷித்தம் போன்ற பழங்கால நூல்கள் வரை தெற்கே தமிழ்நாட்டின் திருவள்ளுவர் முதல் வடக்கே விவசாய கவிஞர் காக் வரை நமது விவசாயத்தை பற்றி எவ்வளவு ஆழமாக ஆய்வு செய்துள்ளார்கள் கஷ் காமிச்ச காலஜோஜ்பர காலஜோஜரோ நவசதி இதன் பொருள் கால்நடைகளின் நலன்களை அறிந்தவர் பருவம் மற்றும் நேரம் பற்றி அறிந்தவர் வீதை பற்றி அறிந்தவர் சோம்பேறித்தனம் இல்லாதவர் அத்தகைய விவசாயி ஒருபோதும் கஷ்டப்பட முடியாது ஏழையாகவும் இருக்க முடியாது இந்த ஒரு ஸ்லோகமே இயற்கை விவசாயத்தின் வாய்ப்பாடு மேலும் இயற்கை விவசாயத்தின் ஆற்றலையும் அது சொல்கிறது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வளங்களும் இயற்கையாகவே கிடைக்கின்றன அதேபோல மண்ணை எப்படி வளமாக்குவது எந்த பயிருக்கு எப்போது தண்ணீர் பாய்ச்சுவது தண்ணீரை சேமிப்பது எப்படி என்று எத்தனையோ சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மிகவும் பிரபலமான மற்றொரு வசனம் தான்யானா ஜலம் மாத்திரத்தும் சமஸ்தாப்பிய அதாவது பயிரை நோய் தாக்காமல் காக்கவும் பலப்படுத்தவும் மாதத்தில் தண்ணீர் அகற்ற வேண்டும் வேருக்கு மட்டும் வயலில் தண்ணீர் இருக்க வேண்டும் இதேபோல் கவிஞர் காக் எழுதியுள்ளார் அதாவது ஆயுதம் ஏந்திய கோதுமை தோண்டினால் பயிரும் மீண்டும் மீண்டும் தண்ணீர் கிடைத்தால் நெல் சோளம் களை எடுத்து கரும்புகளை தண்ணீர் விட்டு விதைத்தால் அதன் விளைச்சல் நன்றாக இருக்கும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் புனித திருவள்ளுவர் விவசாயம் தொடர்பான பல சூத்திரங்களை கொடுத்துள்ளார் அவர் கூறியிருந்தார் பிடி தேருவம் அதாவது நிலம் வறண்டு விட்டால் ஒரு அவுன்ஸ் மண்ணை நான்கில் ஒரு பங்காக குறைக்க அது ஒரு கைபிடி உரம் இல்லாமல் கூட வளமாக வளரும் நண்பர்களே விவசாயத்தை பற்றிய இந்த பண்டைய அறிவை நாம் மீண்டும் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை நவீன காலத்திற்கு கூர்மைப்படுத்தவும் வேண்டும் இந்த திசையில் நாம் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பண்டைய அறிவை நவீன அறிவியல் கட்டமைப்பில் வடிவமைக்க வேண்டும் இந்த திசையில் நமது ஐகார் கிருஷி விக்யான் கேந்திராஸ் விவசாய பல்கலைக்கழகங்கள் போன்ற நிறுவனங்கள் பெரும் பங்காற்ற முடியும் நாம் தகவல்களை ஆய்வு கட்டுரைகள் மற்றும் கோட்பாடுகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்த வேண்டியதில்லை அதை நடைமுறை வெற்றியாக மாற்ற வேண்டும் லேப் டு லேண்ட் என்பதுதான் நமது பயணம் இந்த நிறுவனங்களும் அதை ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் இயற்கை விவசாயத்தை அதிக அளவில் விவசாயிகளிடம் கொண்டு செல்வோம் என்பதே அது எப்பொழுது வெற்றியினால் முடியும் என்று காட்டுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் சாதாரண மனிதர்களும் அதில் சேர்ந்து விடுவார்கள் நண்பர்களே புதிதாக கற்றுக்கொள்வதுடன் விவசாய முறைகளில் வந்த தவறுகளையும் மறந்துவிட வேண்டும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் வயலில் தீ வைப்பதால் பூமி தன் வளத்தை இழக்கிறது என்கின்றனர் களிமண்ணின் வழியை புரிந்து கொள்வது போலவும் இந்த பொருள் சூடாகும் போது மண் போலவும் அது செங்கல் வடிவம் பெறுகிறது மேலும் செங்கல் மிகவும் வலுவடைகிறது அது ஒரு கட்டிடமாக மாறும் ஆனால் பயிர் எச்சங்களை எரிக்கும் பாரம்பரியம் நம்மிடம் உள்ளது மண் எரிந்தால் அது செங்கலாக மாறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் நாம் மண்ணை சூடாக்குகின்றோம் அதேபோல ரசாயனங்கள் இல்லாமல் பயிர் நன்றாக இருக்காது என்ற மாயையும் எழுந்துள்ளது ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது முன்பு ரசாயனங்கள் இல்லை ஆனால் அறுவடை நன்றாக இருந்தது மனிதகுலத்தின் வளர்ச்சியின் வரலாறு இதற்கு சாட்சி எல்லா சவால்களையும் மீறி விவசாய யுகத்தில் மனித மிக வேகமாக வளர்ந்தது முன்னேறியது அப்போது இயற்கை விவசாயம் சரியான முறையில் செயல்பட்டதால் மக்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டனர் இன்று தொழில் யுகத்தில் தொழில்நுட்பத்தின் சக்தி நம்மிடம் உள்ளது எத்தனையோ வளங்கள் உள்ளன வானிலை பற்றிய தகவல்களும் உள்ளன இனி விவசாயிகள் இணைந்து புதிய வரலாறு படைக்க முடியும் புவி வெப்பமயமாதலை பற்றி உலகமே கவலைப்பட்டு கொண்டிருந்த போது இந்திய விவசாயி தனது பாரம்பரிய அறிவின் மூலம் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் நாம் ஒன்றிணைந்து ஏதாவது ஒன்றை செய்யலாம் சகோதர சகோதரிகளே இயற்கை விவசாயத்தால் அதிக பயன் பெறுபவர்கள் நம் நாட்டின் எண்பது சதவிகித சிறு விவசாயிகள் இரண்டு ஹெக்டேருக்கு குறைவான நிலம் உள்ள சிறு விவசாயிகள் இதில் பெரும்பாலான விவசாயிகள் ரசாயன உரங்களுக்கு அதிக அளவில் செலவு செய்கின்றனர் அவர்கள் இயற்கை விவசாயத்திற்கு மாறினால் அவர்களின் நிலை இன்னும் சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளே இயற்கை விவசாயம் பற்றிய காந்திஜியின் இந்த கூற்று இங்கு பொருத்தமாக இருக்கும் சுரண்டல் இருக்கும் இடத்தில் ஊட்டசத்து இருக்காது காந்திஜி சொல்வதுண்டு மண்ணை புரட்ட மறப்பதும் வயல்களை மறப்பதும் ஒரு வகையில் தன்னை மறப்பது போன்றது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் பல மாநிலங்களில் இது மேம்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்திய ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவர்களில் பல ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்கு சொந்தமானவை மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்திலும் அவர்கள் பயனடைந்துள்ளனர் இதில் விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இந்த விவசாயத்தை நோக்கி செல்ல உதவியும் செய்யப்பட்டு வருகிறது சகோதர சகோதரிகளே எந்தெந்த மாநிலங்களின் லட்சக்கணக்கான விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் இணைந்துள்ளார்களோ அவர்களது அனுபவங்கள் ஊக்கமளிக்கின்றன குஜராத்தில் இயற்கை விவசாயம் செய்வதற்கான முயற்சிகளை வெகு காலத்திற்கு முன்பே நாங்கள் தொடங்கிவிட்டோம் இன்று குஜராத்தின் பல பகுதிகளில் அதன் நேர்மறையான விளைவுகள் காணப்படுகின்றன இதேபோல் இமாச்சல பிரதேசத்திலும் இந்த விவசாயத்தின் மீதான ஈர்ப்பு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இன்று நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநில அரசும் இயற்கை விவசாயத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துவேன் இந்த அமிர்த மகோத்சவத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் குறைந்தபட்சம் ஒரு கிராமமாவது இயற்கை விவசாயத்துடன் இணைந்திருக்க வேண்டும் இந்த முயற்சியை நாம் அனைவரும் செய்யலாம் மேலும் விவசாய சகோதரர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய நிலம் முழுவதையும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் வற்புறுத்த மாட்டேன் நீங்களே யோசியுங்கள் அதில் ஒரு சிறு பகுதியை எடுத்து பாதி வயலை எடுத்து கால் பகுதியை எடுத்து ஒரு பகுதியை சரி செய்து அதில் பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு நன்மையை கண்டால் அதை சிறிது விரிவாக்குங்கள் ஓரிரு ஆண்டுகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இதை பயன்படுத்துவீர்கள் வரம்பை விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பீர்கள் எனது முதலீட்டு சகாக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் கரிம மற்றும் இயற்கை விவசாயத்தில் தங்கள் தயாரிப்புகளை செயலாக்குவதில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது இதற்காக நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள சந்தையே நமக்காக காத்திருக்கிறது எதிர்கால சாத்திய கூறுகளுக்காக நாம் இன்றே உழைக்க வேண்டும் நண்பர்களே இந்த அமிர்த காலத்தில் உணவு பாதுகாப்பிற்கும் இயற்கையோடு இணங்குவதற்கும் உலகிற்கு சிறந்த தீர்வை இந்தியாவிடமிருந்து கொடுக்க வேண்டும் காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறையை அதாவது வாழ்க்கை உலகளாவிய பணியாக மாற்றுமாறு உலகிற்கு அழைப்பு விடுத்தேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா அதை வழிநடத்த போகிறது இந்தியாவின் விவசாயி அதை போகிறார் எனவே வாருங்கள் சுதந்திரத்தின் அமிர்த விழாவில் அன்னை பாரதியின் மண்ணை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத பூமியாக மாற்ற உறுதிமொழி எடுப்போம் ஆரோக்கியமான பூமி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான வழியை உலகுக்கு காட்டுங்கள் இன்று நாடு தன்னிறைவு இந்தியா என்ற கனவை வளர்த்துள்ளது தன்னம்பிக்கை இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் விவசாயம் தன்னிறைவை பெற்று ஒவ்வொரு விவசாயியும் தன்னிறைவு பெற வேண்டும் இயற்கைக்கு மாறான உரங்கள் மற்றும் மருந்துகளுக்கு பதிலாக மாட்டு சாணத்தால் இயற்கை கூறுகளால் அன்னை பாரதத்தின் மண்ணை வளப்படுத்தினால்தான் இது நடக்கும் நாட்டு மக்களின் நலன் கருதி எல்லோருடைய நலனுக்காகவும் ஒவ்வொரு உயிரினத்தின் நலனுக்காகவும் இயற்கை விவசாயத்தை வெகுஜன இயக்கமாக நாம் மாற்றுவோம் இந்த நம்பிக்கையுடன் குஜராத் அரசாங்கத்துக்கும் குஜராத் முதலமைச்சருக்கும் அவரது ஒட்டுமொத்த குழுவிற்கும் இந்த முயற்சிக்காக குஜராத் முழுதையும் ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றியதற்காக இன்று நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளை இணைத்ததற்காக இதில் தொடர்புடைய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி